வெல்கம் பேக். இன்றைக்கி சாப்டர் 11 பார்க்க போகிறோம். நெட்ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். லாஸ்ட் சாப்டரில் நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸும் தென் ப்ரோட்டோகால்ஸ். ப்ரோட்டோகால்ஸ்னால் செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதை தான் பேஸ் பண்ணி தான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஸோ இன்ட்ரொடக்ஷன். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அமாங் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ். இது வந்து இப்போதைக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ்னு வைக்க தேவையில்லை, ஏன்னா இங்கேயும் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இங்கேயும் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு இங்கே வேணால் இன்டர்நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் திருப்பி படிக்கிறேன். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அமாங் த இன்டர்நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் லேயரிங் ஆன் டேட்டாகிராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் டேட்டாகிராம்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. டேட்டாகிராம்னா சிம்பிளாக நீங்கள் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டேட்டா கிராம். கிராம்ன்றது நம்ம இதில் யூஸ்வலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைகள்லாம் போனால் இத்தனை கிராம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கிராம்ஸில். அப்போ டேட்டாகிராம்னா டேட்டா வந்து சின்ன சின்ன அளவில் அனுப்பப்படுறதுன்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த டேட்டாகிராம். அது எப்படி அனுப்பப்படுது சின்ன சின்ன அளவில்னா பேக்கெட்ஸ்னு நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ஸோ பேக்கெட் ஃபார்ம்ஸில் தான் அனுப்பப்படும் சொல்லிட்டு. எங்கே அனுப்பப்படுதுன்னா அக்ராஸ் பவுண்ட்ரிஸ் ஆஃப் அதர் நெட்ஒர்க்ஸ். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போகணும் ஆக்சுவலாக. இதுக்கு எதை வந்து கொள்கையாக இது வந்து பின்பற்றுதுன்னா இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ன்றது ஐபிஏன்றதாக வந்து பிரதானமாக வச்சு அதை இந்த கொள்கைகள் தான் வந்து ஃபாலோ பண்ணுது. ஐபியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னதுன்னா டு அலோவ் இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்ட் பூஸ்ட் அப் த இன்டர்நெட். பூஸ்ட் அப்னா நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற மாதிரிலாம். அப்போ மெயினாக இந்த ஐபி வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. சரி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வில் டிஸ்சார்ஜ் பேக்கெட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் ஹாஸ்ட் and it will deliver to the destination host via IP address in the packet header. இந்த சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் இருப்பீங்களா, இந்த ஐபி. இந்த ஐபின்றது ஒரு போஸ்ட்மேன் வச்சுக்கோங்க. இப்போ போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கார்டு போகிறோன்னா ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே வந்து இந்த கம்ப்யூட்டர் நம்ம இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஐபி அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் ரெண்டுமே இருக்கணும். அதே மாதிரி பேக்கெட்ஸாக தான் வந்து அனுப்பப்படுது. சோர்ஸ் ஹாஸ்ட்னா எங்கேருந்து அனுப்புகிறாங்க, ஃப்ரம் அட்ரஸ் இதுதான். டெஸ்டினேஷன் ஹாஸ்ட்னா டூ அட்ரஸ்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே இந்த ஃபார்ம் ஆஃப் ஐபி அட்ரஸாக தான் இருக்குது. அது எங்கே குறிச்சிருப்பாங்கன்னா பேக்கெட் ஹெட்டரில் இருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் லெட்டரே அனுப்புறீங்கன்னா லெட்டருக்குள்ளே வந்து அட்ரஸ் எழுத மாட்டோம், லெட்டருக்கு மேலே தான் எழுதுவோம். அப்போ அந்த இடம் தான் ஹெட்டர்னு சொல்கிறாங்க. பேக்கெட்னா அதுக்குள்ளே தான் என்ன இருக்க போகுது, டேட்டா இருக்க போகுது. இப்போ நீங்கள் லெட்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து உள்ளே இருக்கிற விஷயம் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த லைனை நீங்கள் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை நீங்கள் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருந்தே புரிஞ்சிக்கலாம். நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் த யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் ஃபார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ். சரி, இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பர்டிகுலர் ஃபார்மேட்ஸில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ஸை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு டேட்டா கூடயே வச்சு அனுப்பும்போது அது கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ அங்கே சேஃபாக சேர்ந்துருது. அது ரொம்ப முக்கியம், சேஃபாக சேர்றது வித்தவுட் எனி லீக்கேஜ். ஸோ இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள் தான். சென்டர் ரிசீவர் இதெல்லாம் படித்து பார்த்தா அதுக்கேற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தி ப்ராட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் இன்க்ளூடிங், அதாவது இந்த நெட்ஒர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ்லேயே வந்து சில டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து நெட்ஒர்க் கம்யூனிகேஷன், ஒன்று கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், அதாவது தொடர்பு கொள்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற சில ப்ரோட்டோகால்ஸு. இன்னொன்று வந்து செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸு. அந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு செக்யூரிட்டி தேவை, அதுக்குன்னு செர்டைன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அது எதுன்னு பார்த்தோன்னா HTTP HTTP பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுமே இருக்குது. அப்போ நெட்ஒர்க் கம்யூனிகேஷனுக்கும் இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுது, செக்யூரிட்டிக்கும் இந்த இதில் ப்ரோட்டோகால்ஸ் அந்த ஃபார்மேட்ஸ் இருக்குதுன்ற மாதிரி அர்த்தம் வரும். ஸோ எஸ் வந்தாலே மோஸ்ட்லி அந்த இடத்துல செக்யூர்ன்ற வார்த்தை வரதுக்காக அங்கே எஸ்ன்னு வருது, சரிங்களா? இதில் அப்ரிவியேஷன்லாம் வந்து உங்களுக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ போக போக வரும் அதெல்லாம் உங்களுக்கு. நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால், அடுத்தது மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிக்கு, தென் மேனேஜ் பண்ணுறதுக்கான இந்த மூணு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது மொத்தம். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் இன்ட்ரானெட் எக்ஸ்ட்ரானெட், இது முக்கியமான ஒரு கொஷின்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று கூட தனியாக என்ன பண்ணுவாங்க, டூ மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்த்துட்டோன்னா நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சிக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். டைரெக்டாக உங்கள் ஒரு டேப்லெட் கலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்துடலாம். ஸோ டைப் வந்து இன்டர்நெட் இன்ட்ரானெட் எக்ஸ்ட்ரானெட்டு, அதோடய டெஃபினேஷன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இன்டர்நெட் அப்படின்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது ஏ குளோபல் நெட்ஒர்க் பப்ளிக் TCP IP நெட்ஒர்க் யூஸ்டு பை ஓவர் அ பில்லியன் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் பூரா இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணுறது என்னென்னா இன்டர்நெட்டு. இன்ட்ரானெட் அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க். ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டுமே வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க் எப்படின்னா ஏ TCP IP நெட்ஒர்க் வித் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மெம்பர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு பர்டிகுலர் நிறுவனத்தில் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த இன்ட்ரானெட். சிம்பிள்.
அதே மாதிரி ஒரு டிசிபி ஐபின்ற ஒரு நெட்வொர்க்கை ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்க கூட கனெக்டிவிட்டியில் இருக்கிற வெண்டார்ஸு கஸ்டமர்ஸு அவங்களுக்கெல்லாம் மட்டுமே இருக்கிற ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்னு எதுன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரா நெட். சிம்பிள். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நெட்டுக்கு மெயினாக பார்த்தோன்னா ஃபயர் வால் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஸோ இன்டர்நெட் இது, இது நார்மலாக இன்டர்நெட்டு இண்டிவிஜுவல் யூசர்ஸுக்கு போகுது. ஆனால் மெயினாக பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில் இருக்கிறது சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபயர் வால் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக, டேட்டாவோட சேஃப்டி, டிரான்சாக்ஷன் சேஃப்டிக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க வித் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கு, இது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கு, இதில் ஃபயர் வால் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட்டில் ஃபயர் வால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கப்பா, இன்டர்நெட்டுக்கு எக்ஸாம்பிள் அண்ட் சென்டிங் இமெயில் டு ஏ ஃப்ரெண்ட், இன்டர்நெட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சஸிங் யுவர் ரெக்கார்டு இந்த எம்ப்ளாயி பர்சனல் ஃபைல். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு மேனேஜர் லெவல் இருக்கிறவர் அவங்க எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலான்ற மாதிரி. ஒரு அவுட் சைட் பப்ளிக் வந்து யார் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லாம் யாரும் பார்க்க முடியாது ஆக்சுவலாக இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா நெட்டை பொறுத்த வரைக்கும் செக்கிங் அவைலபிலிட்டி ஆஃப் இன்வென்ட்ரி ஃப்ரம் அண்ட் அவுட் சைட் சப்ளையர். இப்போ ஒரு சப்ளையர்கிட்ட இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த சப்ளையர்கிட்ட அந்த சப்ளையரோட டேட்டா பேஸை இவங்க பார்க்கலாம், எவ்வளோ நம்மளுக்கு இன்வென்ட்ரி தேவைப்படுது, இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ அது எக்ஸ்ட்ரா நெட். அவங்க கம்பெனிலேருந்து வெளியே ஆளுங்க தான் இருந்தாலும் அவங்க கூட டைஅப்பில் இருக்கிறவங்க. ஸோ அது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட்டு எக்ஸ்ட்ரா நெட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபயர் வாலு, இங்கே இன்டர்நெட்டு, இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சர்வர் இருக்குது, எக்ஸ்ட்ரா நெட்டுக்கு ஒரு சர்வர் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சர்வர்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் சாப்டர் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், இதை பற்றி டேட்டா பேஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ நெட்ஒர்க் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட், அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா நெட்டு. இதில் ஏதாவது ஒரு அஞ்சு பார்த்து வச்சுக்கோங்கப்பா, ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு. இமெயிலு, சோஷியல் மீடியா, இ பேங்கிங், இதெல்லாம் வந்து இன்டர்நெட் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இ கவர்னன்ஸ், இன்ஃபர்மேஷன் ப்ரௌசிங், ஜென்ரலாக சேட்டிங் எட்ஸட்ரா, இதெல்லாம் பப்ளிக் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட் பார்த்தோன்னா ஷேரிங் ஆஃப் கம்பெனி பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆக்சஸ் எம்ப்ளாயி டேட்டாபேஸ், இது ஒன்று போட்டுக்கோங்க, ஆக்சஸ் எம்ப்ளாயி டேட்டாபேஸு, ஆக்சஸ் ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர் டேட்டா, ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட்டு, சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா நெட் வந்து கஸ்டமர் கம்யூனிகேஷன்ஸ், கஸ்டமர்கிட்டே கம்யூனிகேட் பண்ணலாம். நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட கஸ்டமர்னால் யார், நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்கல தான் அவங்க நம்மளுக்கு கஸ்டமர் ஆகாங்க. ஸோ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்கொயரி, இன்வென்ட்ரி என்கொயரி, ஆன்லைன் டிஸ்கஷன், அதாவது அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் பண்ணுறது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் மேபி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ எதுக்கு எது எது வருதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்க்கு போகிறோம். ஏ மொபைல் நெட்ஒர்க் ஆர் செல்லுலார் நெட்ஒர்க் ஆஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிக்னல் ஏரியாஸ் கால்ட் செல்ஸ். ஸோ ஒரு ஒரு சிக்னல் ஏரியா வேணால் சொல்கிறாங்க சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தீ சேல்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ லார்ஜ் கவரேஜ் ஏரியா. இப்போ ஒரு இடத்துல வந்து டவர் இருக்குன்னா செல் டவர்னு சொல்கிறோம், அதுதான் அதை. ஸோ செல் டவரு அந்த மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு பத்து இடத்துல இருந்ததுன்னா அந்த பத்து இடத்துல இருந்து என்ன பண்ண, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி ஹோலாக அந்த சிட்டியே வந்து கவர் பண்ணுது. இதுதான் கான்செப்ட் பிஹைண்ட்ற மாதிரி. யூசர்ஸ் கேன் க்ராஸ் இன் டு டிஃப்ரெண்ட் செல்ஸ் வித்தவுட் லூசிங் த கனெக்ஷன். ஸோ இதில் ஜென்ரலாக சொல்லிகிட்டே வருவாங்க. The generation of mobile networks are as follows. இது கொஞ்சம் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ் 2.5 சொல்லிட்டாங்க, அதாவது செகண்டுக்கு தேர்டுக்கு நடுவில்ன்ற மாதிரி, அதனால் 2.5ன்றாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 வந்துடும், நெக்ஸ்ட்டு 4G, இப்போ 5G. அதோடய வருஷம் மென்ஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 2019+ இப்போ 5G ஃபோன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தோன்னா 1G 1981. அப்போலாம் பார்த்தோன்னா இந்த ஒயர்டு ஃபோன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே மோஸ்ட்லி அனலாக் டிரான்ஸ்மிஷன் என்ற ஃப்ரேஸை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து எதை பேஸ் பண்ணியிருந்தா அனலாக் டிரான்ஸ்மிஷனை பேஸ் பண்ணியிருந்தது. தே ஹாவ் அ வெரி லோ டிராஃபிக் டென்சிட்டி ஆஃப் 1 call பர் ரேடியோ சேனல் அண்ட் வெரி புவர் வாய்ஸ் குவாலிட்டி. ஸோ நீங்கள் இதை வந்து பாயிண்ட்டாக கூட எழுதிக்கலாம்ப்பா, வெரி புவர் வாய்ஸ் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அனலாக் டிரான்ஸ்மிஷன், பேஸ்ட் ஆன் அனலாக் டிரான்ஸ்மிஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி புவர் வாய்ஸ் குவாலிட்டின்னு போட்டுக்கோங்க. அன்ஷுர் அண்ட் அன்என்கிரிப்டட் டிரான்ஸ்மிஷன். செகண்ட் ஜென்ரேஷன் 1991, அதிலிருந்து ஒரு 10 வருஷம் கழித்து ஜிஎஸ்எம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. லேட்டர் த செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் சிஸ்டம்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது அன்லாக், நெக்ஸ்ட்டு 10 வருஷத்தில் வந்து டிஜிட்டல் ஆகிடுது. ஸோ அதை நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக, டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்ற மாதிரி வித் ஜிஎஸ்எம் போட்டுக்கோங்க. ஜிஎஸ்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபல் சிஸ்டம் ஃபார்
மொபைல் கம்யூனிகேஷன் வாஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாண்டர்ட் விச் இஸ் யூஸ் இன் செகண்ட் ஜென்ரேஷன் யூஸிங் அந்த மெகா ஹெர்ட்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். ஸோ அந்த மெகா ஹெர்ட்ஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துடலாம். நம்ம செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜு 2.5G இது வந்து 2000ல் GPRS வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஹியர். ஸோ இதுலேருந்து தான் வந்து மொபைலில் வந்து நெட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி, இப்போ மொபைல்லே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது. இது இருக்குது பாருங்கள், பிக்சர்ஸ்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி, இமெயில்ஸ் அனுப்புகிற மாதிரிலாம் இதில் வந்தது. இதோட ஸ்பீடு மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது ஒரு பாயிண்ட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூசஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். ஸோ கம்பேர் பண்ணும்போது அதை விட ஹையர். நீங்கள் லெவன்த்தில் படிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் மாதிரி ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். டெலிவர் டேட்டா ரேட்ஸ் ஆஃப் அப் டு 2 MBPS ஸ்பீடு, அது கொஞ்சம் கம்மி தான், அப்போ அதுவே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூஸ்டு WCDMA, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். வைட் பேண்ட்னால் இது, இதுக்கு முன்னாடி பேண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பார்த்தோம். ஸோ ஜென்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆல்சோ அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வைட் பேண்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் அது போதும். ஃபோர்த் ஜென்ரேஷன் 2007ல் 4G இஸ் அட் தி ரிசர்ச் ஸ்டேஜ். 4G வாஸ் பேஸ்ட் ஆன் ஆட்ஹாக் நெட்ஒர்க்கிங் மாடல் வேர் தேர் வாஸ் நோ நீட் ஃபார் அ ஃபிக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன். ஸோ இந்த இமேஜில் ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் டேட்டா ரேட்ஸ் பாருங்கள், இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஹையர் டேட்டா ரேட்ஸ் ஃப்ரம் 2 MBPS டு 10 to 100 MBPS. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 2019+. 5G இஸ் த ஸ்டேஜ் சக்சீட்ஸ் த 4G 3G அண்ட் 2G சிஸ்டம்ஸ். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 5G டார்கெட்ஸ் டு பர்ஃபார்ம் த ஹை டேட்டா ரேட், ரெடியூஸ்ட் லேட்டன்சி, எனர்ஜி சேவிங், காஸ்ட் ரிடக்ஷன், ஹையர் சிஸ்டம் கெப்பாசிட்டி அண்ட் மாசிவ் டிவைஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5G டார்கெட்ஸ் டு பர்ஃபார்ம் த ஹை டேட்டா ரேட், நம்ம டேட்டா ரேட் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எனர்ஜி சேவிங் இது ஒரு ஜென்ரல் வார்த்தை, காஸ்ட் ரிடக்ஷன் இது ஒரு ஜென்ரல் வார்த்தை, கெப்பாசிட்டி, மாசிவ் டிவைஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இதோட இது 4G விட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா 15 to 50% ஃபாஸ்ட்டாக இருக்குன்றாங்க 4G விட. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க போதும் இதில், பிகாஸ் இதில் இதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட் 5 mark இருக்குது லேயர்ஸில் வரும், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதெல்லாம். ஃபைன், WLANs 802.11, அதாவது இந்த நம்பரை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ வைஃபை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயர்லெஸ் ஃபிடிலிட்டி, இது நம்ம நான் லாஸ்ட் சாப்டரே பார்த்தோம், இந்த சாப்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா இது அந்த செட் ஆஃப் ரூல்ஸோட டெக்னிக்கல் கோடுன்றாங்க. வைஃபைக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதோட டெக்னிக்கல் கோட் தான் இந்த 802.11. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபை, இட் ப்ரொவைட்ஸ் மொபிலிட்டி, இட் ப்ரொவைட்ஸ் கனெக்ஷன் டு இன்டர்நெட், இது பேசிக்கான பாயிண்ட். என்ஷூர்ஸ் கனெக்டிவிட்டி, லோ காஸ்ட், ஹை பெனிஃபிட்ஸ். முடிஞ்சு போச்சு, இந்த 4 பாயிண்ட் போதும். RFID பார்த்தோன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக வந்து இப்போது கிரெடிட் கார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் பங்க்லலாம், இல்லை பெட்ரோல் பங்க்குன்னு இல்லை, இந்த எல்லா இடத்துலையுமே இப்போ கிரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, ஹோட்டல்ஸில் எல்லா இடத்துலையுமே அதை ஸ்வைப் தான் பண்ணுவாங்க. இந்த RFID இப்போது ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா வைஃபை சிம்பிளை கொஞ்சம் சைடில் போட்டால் மாதிரி இருக்கும், சரிங்களா, வைஃபை சிம்பிளை இப்படி போட்டால் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ண கார்ட்ஸில் என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் மேலே அப்படி வேவ் பண்ணால் போதும், அதை வந்து என்ன ஆகும், ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு இதுதான் இது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ டெக்னாலஜி டிசைன் டு லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் ரேடியோ சிக்னல்ஸ். ஸோ ஃபிசிக்கல் டச் வந்து தேவையில்லைன்ற மாதிரி வரும். RFID வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குன்ற, ஒன்று ஆக்டிவ் RFID, ஒன்று பேசிவ் RFID. ஸோ இது எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்டிவ் RFID சிஸ்டம், பேசிவ் RFID சிஸ்டம். ஆக்டிவ் RFID பொறுத்த வரைக்கும் இதோட பவர் சோர்ஸ் இதுக்குள்ளேயே இருக்குன்றாங்க, அதே மாதிரி இது லார்ஜ் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுன்றாங்க, ரெண்டு பாயிண்ட்டு. பேசிவ் RFID வந்து ரீடர் ஆண்டெனா மூலமாக தான் இதுக்கு பவர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து கவர் பண்ண முடியும் அதனால். ஸோ இதில் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் OSI மாடல், OSIன்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ இது ஒரு ப்ரோட்டோக்கால், இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதாவது டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஒரு 7 லேயர் இருக்குதுப்பா, இது ரொம்ப முக்கியமான 5 mark. ஸோ 7 லேயர் என்னென்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ இதோட ஆர்டர் முக்கியம் ரொம்ப, லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, 4, 5, 6, 7 இந்த ஆர்டர் தான் எழுதணும்.
இதை எழுதி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர் திஸ் இஸ் த செகண்ட் லேயர்ன்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஈஸி. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க பார்த்தோன்னா, இட் டிஃபைன்ஸ் த எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைசஸ். ஸோ ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அது எந்த அளவு அப்படின்லாம் இருக்குது, எலக்ட்ரிக்கல்லாம் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபிசிக்கல் லேயரில் இருக்கும். டேட்டா லிங்க் லேயர் வந்து இட் குவாரண்டீஸ் த டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறது உறுதிப்படுத்துதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் லேயரை பொறுத்த வரைக்கும், டிட்டர்மைனிங் த பாத் ஆஃப் த டேட்டா பேக்கெட்ஸ், எங்கே போய் சேரணுன்றதை வந்து இந்த நெட்ஒர்க் லேயர் சொல்லுது. எதை யூஸ் பண்ணினா ஐபி அட்ரஸிங் யூஸ் பண்ணி இந்த இடத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி. டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எதை உறுதிப்படுத்துதுன்னா, சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆஃப் டேட்டாவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக இந்த ஃபோர்த் லேயர். ஃபிஃப்த் லேயர் வந்து கண்ட்ரோல்ஸ் டயலாக்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ், இது ஒரு பாயிண்ட் எதுனா போதும். ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து அந்த நெக்ஸ்ட் லேயர் அதாவது அப்ளிகேஷன் லேயருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டேட்டா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளால் அப்ளிகேஷன் லேயர் மூலிமா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது தெரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் லேயரில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், விச் ஆக்ட்ஸ் ஆஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த லேயர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யூஸர் ப்ரோ இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. அப்போ அதுக்கு முன்னாடி ஹியூமன் ரீடபிளாக இருக்காது. இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்ளிகேஷன் லேயர் மூலிமா. ஸோ அது கடைசி லேயர் முடிஞ்சு போச்சுப்பா. இவ்வளோ தான் இந்த ஃபைவ் மார்க், இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ ஃபுல்லாக படிக்க முடியும் லைன் பை லைன் நான் எழுத முடியும்னா ஃபுல்லாக படிச்சு எழுதுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்ஸாக எழுதுவீங்க. ஒரு த்ரீ மார்க்ஸ் ஆச்சு வரும் ஃபைவ் மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு டிசிபி ஐபி. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒன்று இருக்குது, இது ஒரு ஃபைவ் மார்க்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா, இந்த ரெப்ரஸன்டேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டிசிபி ஐபி மாடலுக்கும் ஓஎஸ்ஐ மாடலுக்கும் எத்தனை லேயர்ஸ், இதில் நாலு லேயர், இதில் ஏழு லேயர். ஸோ இதை வச்சு கூட இதெல்லாச்சும் கொஞ்சம் எழுதி விடலாம் சப்போஸ் வந்ததுன்னா, பிகாஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஓஎஸ்ஐ மாடல். ஸோ இதோட உங்கள் சாப்டர் ஓவர். நிறைய அப்ரிவியேஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம புக் பேக்லேயே க்வெஷ்சன்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த புக் பேக் க்வெஷ்சன்ஸ்க்கான லிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஷேர் பண்ணி விட்டுறேன், அதை பார்த்து கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு இதில் மாறி இருக்கும், இந்த டூ மார்க் லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபைன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஒரு நாலு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, காஸ்ட் கம்மியாகும், நல்ல கனெக்டிவிட்டி, ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்போ எடுக்கும்போது. அந்த நாலு பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க, மற்றபடி இப்போ நான் ஷேர் பண்ணுற லிங்க்கில் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.